ஐயா, இப்போது நம்மளோட வாழ்க்கையில் வந்து எது நம்மளோட நோக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்போவுமே நாம் எவ்வளோ தான் சாதித்தாலும் எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் எப்போவுமே ஒரு வெறுமை வந்து நம்மளை ஆள்கொள்ளுது. எவ்வளோ தான் இந்த மெட்டீரியலிஸ்டிக் சக்ஸஸ் நம்ம பண்ணாலும் ஏதோ ஒரு வெறுமை வந்து நமக்குள்ளே வந்து தென்படுது. அப்போ அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங் வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓடுறாங்க. அப்போது ஒரு முழுமையான எந்த ஒரு சந்தோஷம் வந்து நம்மளுக்கு ஒரு முழுமைத்தனத்தை கொடுக்குதோ அதில் வந்து ஒரு தேடல் வந்து எப்போவுமே நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து நம்மளோட ரியல் பர்பஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லும். அதாவது இப்போ நம்ம என்னதான் மெட்டீரியல் வேர்ல்டில் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லே ஆனாலும் கூட ஏதோ ஒரு வெறுமைத்தன்மை நமக்கு இருக்குது. இப்போ அந்த வெறுமைத்தன்மை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது என்ன மீனிங்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டு காணாது, இன்னும் யூ ஹாவ் டு கோ ஃபர்தர்ங்கிற அர்த்தத்தை தான் அது கொடுக்குது. இப்போ இது வந்து என்ன சொன்னால் அந்த வெறுமைத்தன்மையினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம செயலை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறது தான். நீங்கள் வந்து அங்கே வந்து திருப்தி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் செயல் அதோடு நின்று போயிடும். அப்போ உங்களை இன்னும் ப்ரொசீட் பண்ண வைக்கணும், இன்னும் ப்ரொசீட் பண்ண வைக்கணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெறுமைத்தன்மை இருந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த வெறுமைத்தன்மையை நிறைவு பண்ணுறதுக்காகவாது நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு செயல்களை ஈடுபடுவீங்கங்கிற அர்த்தம் அதில் வந்துடுது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வெறுமைத்தன்மைங்கிறதே வந்து எதுக்காக வருதுன்னு சொன்னாலே புறத்துக்காக தான் வருது, அகத்துக்காக வரல. அந்த புறச்செயல்களை நம்ம இன்னும் கொஞ்சம் தூண்டணும், புறச்செயல்களை இன்னும் கொஞ்சம் நல்லா வைக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லதாக பண்ணணும், அல்லது வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிற ஒரு தூண்டுதலுக்காக வர்றது தான் அந்த வெறுமைத்தன்மைங்கிறது. அப்போ அந்த வெறுமைத்தன்மையில் நம்ம குறை காண முடியாது, அது கரெக்டான முறையில் தான் வந்திருக்கு. அதனால் அது இருந்தால் தான் நம்ம அடுத்த செயலுக்கு மூவ் ஆக முடியும். இது வந்து செயல் சம்மந்தப்பட்டது. ஆனால் இப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய கோல் நிட்டு சொல்லி ஜெனரலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று வந்து மனம், இன்னொன்று வந்து செயல். செயலில் எப்படி செயல்படணும், மனசில் எப்படி இருக்கணுங்கிறது ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ மனதை பொறுத்தளவில் நல்ல நிலைன்னு சொல்லி சொன்னால் அது செயல் சம்மந்தப்பட்டதில்லை. செயலுக்காக நல்ல நிலைன்னு சொல்லி சொன்னால் இப்போ வெறுமைங்கிறது கூட செயல் சம்மந்தப்பட்டது தான். அங்கே வெறுமை வந்தால் தான் நீங்கள் அடுத்த செயலுக்கு போவீங்க. அந்த செயல் சம்மந்தப்பட்ட அளவில் உங்களுக்கு நிறைவு வந்துட்டுன்னு சொன்னால் உங்கள் வேலைகள்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். அப்போ இது வந்து செயலோடு ரிலேட் பண்ணி சில எமோஷன்ஸ் வருது, அது ரைட்டு. இப்போ மனசை பொறுத்தளவில் மட்டும் என்ன எமோஷன் வந்தால் நல்லாயிருக்கும், மனசை பொறுத்தளவில் எப்படி இருக்கணும், செயலை பொறுத்தளவில் எப்படி இருக்கணும். ஏன்னா இப்போ செயலை பொறுத்தளவில் செயலை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது எமோஷன் வந்துன்னு சொன்னால் அதுதான் கரெக்டான எமோஷன். இப்போ மனசை பொறுத்தளவில் மனசை தனி கேட்டகரியாக எடுத்து மனம் எப்படி இருந்தால் நல்லது, மனம் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு தனி கேட்டகரியாக எடுக்கிறது அது ஒன்று. செயல் எப்படி இருக்கணும், செயலுக்கு நாம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணக்கூடாதுங்கிறது சம்மந்தமான அணுகுமுறைங்கிறது செயல் சம்மந்தப்பட்ட அணுகுமுறை, மனம் சம்மந்தப்பட்ட அணுகுமுறை வேறு. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது, சைக்கலாஜிக்கல் அண்ட் ஆக்ஷன்ங்கிற மாதிரி. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம மனசளவில் எப்படி இருக்கணுங்கிறது, செயல் அளவில் எப்படி இருக்கணுங்கிறது ஆக்ஷன் ஓரியன்ட். இது வந்து மனசளவில்ங்கும்போது நாம் எப்படி இருக்கணுங்கிறது தான். இப்போ மனசளவில் ஒரு கோல் நாம் எப்படி இருக்கணும் நீ கோல் வச்சான்னு சொன்னால் குழந்த தான் மனதனுடைய கோல். ஒரு குழந்தை எப்படி இருக்கணும், இன்னோசண்ட்டாக இருக்கிறது தான் அதனுடைய மனதினுடைய கோல்ங்கிறது. நீங்கள் பழையபடியும் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் இன்னோசன்ட் சைல்டாக மாறிடணும், அவ்வளோதான். அப்போ இன்னோசன்ட் சைல்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நேச்சுரலாக இருக்கிறதா இன்னோசன்ட் சைல்டு. நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னாலே ஒரு எதிர்பார்ப்போ எதுவோ இருந்து பண்ணினீங்கன்னு சொன்னால் அது வந்து அகெயின்ஸ்ட் இன்னோசன்ஸ்,
அப்போ வந்து எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அங்கே வந்து ஒரு பிளேஃபுல் அண்ட் கேம்ஸ் ஜாய்ஸ் இந்த மாதிரி தான், நீங்கள் பிளேஃபுல்லாக இருக்கணும் இதாக இருக்கணுங்கிறது அது நேச்சுரலாக இருக்கணும். அதுக்கொண்டு நீங்கள் வேணும்னு விளையாடணும்னு விளையாடுறதில்ல, அதனுடைய இயற்கையே பிளேஃபுல்லாக இருக்கிறதும் ஹாப்பியாக இருக்கிறதும் எதையுமே சுமக்காமல் ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்கிறதும் அதனுடைய இயற்கை தன்மை. அதை வந்து அதை பிளான் பண்ணி திட்டம் போட்டுலாம் கொண்டு வரல. அப்போ அகத்தை பொறுத்தளவில், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில், மனசை பொறுத்தளவில் நீங்கள் நேச்சுரலாக இருந்தால் போதும். அங்கே வந்து எந்த ஆஸ்பெக்டையும் குறை சொல்லக்கூடாது, எல்லாமே ஓகே தான், எல்லாமே என்ஜாயபிள் தான். அதனால் அங்கே வந்து தப்பே கிடையாது, எல்லாமே இறை அம்சம், இறைவனுடைய வெளிப்பாடு, அங்கே எந்த குறையுமே பார்க்கக்கூடாது. மனதை பொறுத்தளவில் எவ்ரி திங் இஸ் ஓகேங்கிறது தான் மனதினுடைய நிலைப்பாடு, அதுதான் உயர்ந்தது. செயலை பொறுத்தளவில் எதுனாலும் ஓகேன்னு சொல்ல முடியாது, அங்கே வந்து செய்ய வேண்டிய செயல் இருக்குது, கைவிட வேண்டிய செயல்கள் இருக்குது, அதில் நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கிடணும். அதுக்கு நம்ம எனர்ஜி ஏதாவது எமோஷன் மாதிரி வந்ததோ எனர்ஜியாக வருதோ எல்லாமே ஒரு எனர்ஜி தான், எமோஷனுங்கிற பேரில் எனர்ஜி தான் வெளியே வருது. அந்த எனர்ஜியும் வந்து செயலுக்கு தேவை, அந்த எனர்ஜி வந்தால் தான் செயல் நடக்கும். அப்போ செயலுக்காக நம்ம செயல்படுறதுக்காக சில எனர்ஜி வருது, அந்த எனர்ஜி செயல் சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி செயலில் நீங்கள் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெறும் மனசு மட்டும்தான் இருக்குது, செயலுக்கு அது தேவையில்லை, நம்ம எல்லாமே செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு, ஆனால் நிறைவு வரலை, ஒரு ஒரு வெறுமைத்தன்மை தான் வருதுன்னு சொன்னால் அந்த வெறுமைத்தன்மையை இயற்கை இறை அம்சமாக எடுத்துக்கிடுங்க. அப்படின்னா இன்னோசன்ட்டாக போயின் பழைய எப்படியும் இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு மனசளவில் என்ன வந்தாலும் அதை வந்து க்வெஸ்சன் பண்ணக்கூடாது, அன்கொஸ்டினபிள் ஃபேக்டாக தான் இருக்கணும். அது அன்கொஸ்டினபிள் ஃபேக்டாக இருந்துன்னு சொன்னால் அது இறை அம்சத்தோடு இருக்குது, இயற்கையாக இருக்குன்னு அர்த்தம், அதுதான் இன்னோசென்ட்டாக இருக்குது. Thank you.